ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 15 பூண்டு பல் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டு சின்ன தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பில் எல்லாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வத்தப்பொடி எடுத்திருக்கேன். இது ரெண்டும் தான் காரத்துக்கு. அதனால் நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க, மிளகு கொஞ்சம் நிறையா போடணும்னு நினைக்கிறவங்க மிளகு நிறையா சேர்த்துக்கிட்டு வத்தப்பொடியை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு சின்ன துண்டு புளி ஊற வச்சு அதுலேருந்து சாறு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு, வெந்தயம், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, காயப்பொடி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா, தக்காளி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஜீரகம், மிளகு, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்து, இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு அந்த பருப்பு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, பூண்டும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. அந்த டைமில் நம்ம கொஞ்சம் காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து இப்போ நல்லா இது வத்துற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, குழம்பு நல்லா வெந்து வத்திருச்சு, பூண்டுலாமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வேணுங்கிறவங்க இதில் கொஞ்சமாக அதாவது ஒரு சின்ன துண்டு இதெல்லாம் இல்லை கருப்பட்டி இது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.